ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்விக்கியை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்விக்கியில் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்விக்கியில் எப்படி ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டை எப்படி நம்ம ரொம்ப லோவான அமௌண்ட்டுக்கு கூப்பனை அப்ளை பண்ணி வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்விக்கியை யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணுறது, ஆக்சுவலாக ஃபுல்லாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ வீடியோ ஸ்விக்கி. ஆக்சுவலாக ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே எப்போயுமே அவைலபிளாக இருக்கும். அதாவது மார்னிங் டிஃபன்லேருந்து மதிய லஞ்ச்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். சமைக்க டைம் இல்லாதவங்க 24x7 ஸ்விக்கி நம்பி இருக்கிறதுல நோ ப்ராப்ளம். அதாவது நம்ம ஸ்விக்கி 24x7 எப்போ வேணாலும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜூஸ் ஐட்டமில் இருந்து கேக் ஐட்டம்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்விக்கி நம்பி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கியில் 24x7 ஃபுட்டு கிடச்சிட்டே இருக்கும். பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. நீங்கள் எந்த ஃபுட் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட 30% இல்லாட்டி 50% ஆஃபர் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபுல் மீல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த வகையாக சாப்பாடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் எப்போயுமே இருந்துகிட்ருக்கும். ஒரு ஃபுட்டு இப்போ ஃபுல் மீல்ஸ் 100 ருபீஸ்னா அதில் உங்களுக்கு 50% ஆஃபரில் கண்டிப்பாக கூப்பன் அப்ளை பண்ணி 50% 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும். ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி உங்களுக்கு 50% அல்லது 30% ஆஃபர்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தான் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்ல, ஈஸியாக இல்லை ஃப்ரீயாக வந்து ஹோம் டெலிவரி அல்லது ஹோம் டெலிவரி கொண்டு போயிடுவாங்க. இந்த மெயின் அட்வான்டேஜ் இதில் வந்து இது ஒன்று. ஓகே, ஸ்விக்கியில் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறதுக்கான ரொம்ப மெயினான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துருப்போம். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ப்ராக்டிக்கலாக ஃபுட்டை எப்படி நம்ம கம்மியான ஆஃபரில் இருக்க ரெஸ்டாரண்ட்டை பயன்பட் பண்ணுறது, அது மட்டும் நம்ம எப்படி ஈஸியாக ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, இதை அதுக்கப்புறம் வந்து கூப்பன் அப்ளை பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் எப்படி நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் மீல்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த ஜூஸ் ஐட்டம் மற்ற கேக் ஐட்டம் எதாக இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மியான அமௌண்ட் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஈஸியான அளவு உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டை ஈஸியாக ஆஃபர்ஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி கம்மியான அமௌண்ட்டில் வந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது அடுத்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்விக்கியில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணுறது தெரியாமல் இருக்கும், இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே.